ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெமிஹென்சி சேனல். இன்னைக்கு கடலை பருப்பு உளுந்து எதுவுமே ஊற வைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக கேரட் வடை எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: 2 மீடியம் சைஸ் வெங்காயம், இல்லைனா 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 1 இன்ச் இஞ்சி, 10 கறிவேப்பிலை, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 2 கேரட், 1 கப் பொட்டுக்கடலை, 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ நான் கேரட்டை நல்லா துருவி எடுத்திருக்கேன். பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக வெட்டியிருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இஞ்சியும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானலில் 1 கப் பொட்டுக்கடலை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. பவுடர் மாதிரி அரைக்காதீங்க, இந்த மாதிரி கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துக்கோங்க. அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்துக்கோங்க. 10 கறிவேப்பிலையும் சின்ன சின்னதாக பிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை பவுடரை சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி அதிகமாக தேவைப்படாது, ஏன்னா வெங்காயம் கேரட்டில் உள்ள தண்ணியே போதும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம வடையை வந்து தட்டி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இதை மாதிரி நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வடையை பொறிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணுங்கள். சூடானதுக்கப்புறம் வடையை போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு சைடு வந்து திருப்பி விட்டுக்கோங்க. வடை வந்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வேகட்டும். இப்போ வடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு சர்வ் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் கேரட் வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு எதுவுமே தேவைப்படாது, நீங்கள் வீட்லேயே கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சு பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஹெமிஹென்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.